கடன்களுக்கான இஎம்ஐயை திருப்பி செலுத்துவதற்கான அவகாசமும் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு. என்ன சாந்தாமா, எங்க போயிட்டு வரீங்க? அதுவா, ஃபின்சிக்மா கூட்டத்திற்கு போயிட்டு மாதத்தவணை கட்டிட்டு வரேன். சாந்தாமா, உங்களுக்கு விவரமே தெரியாதா? ரிசர்வ் வங்கி மாதத்தவணையை செலுத்த கால அவகாசம் கொடுத்துருக்கு. என்னம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இது யாருக்கு பொருந்தும்னா, அஞ்சாட உணவுக்கே கஷ்டப்படுறவங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், நலிவடைந்த நிறுவனங்கள், இவர்களுக்கு தான் இது பயன்படும். நம்மள போல உள்ளவர்கள் இத பயன்படுத்த தேவையில்லை. இத ஏன் நாம் பயன்படுத்த கூடாது சாந்தாமா? ரிசர்வ் வங்கி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கால அவகாசம் நீடிப்பு உண்டான வட்டியையும் கட்டணும், அது இல்லாம தவணை காலமும் 6 முதல் 9 மாதம் வரை நீடிக்கும். இத பத்தி தான் நிறைய பத்திரிகைகள்ல வந்திருக்கே, அத பாக்கலையா? நாம ஏன் தேவையில்லாம வட்டியையும் தவணை காலத்தையும் அதிகப்படுத்திக்கணும்? சாந்தாமா, இந்த குழு கடன் தள்ளுபடி ஆகும்னு சொல்றாங்களே. கண்ணம்மா, எப்பவாவது குழு கடனையோ வட்டியையோ தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா? ஞாபகம் இருக்கா? இந்த கடனையோ வட்டியையோ தள்ளுபடி செய்ய வாய்ப்பே இல்ல. இத பத்தி தான் ஃபின்சிக்மா நிறுவனம் கடன் வாங்கும் போதே தெளிவா சொன்னாங்களே. மாத தவணையை கட்டினா தேவையில்லாத வட்டியை தவிர்க்கலாம், நம்முடைய கிரெடிட் பியூரோ பதிவும் நன்றாக இருக்கும். மேலும் இந்த சிக்கலான காலத்துல தவணையை செலுத்தினா நம்முடைய மதிப்பும் கூடும். இது நமக்கு தேவைப்படும் போது உடனடியா கடன் வாங்க உதவும். நன்றி சாந்தாமா, எங்க சந்தேகம் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டீங்க. நானும் என்னோட ஃபின்சிக்மா குழு கடனை உடனடியா செலுத்திடுறேன். நாங்களும் செலுத்திடுவோம்.